வெல்கம் டு கைப்பிள்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு கொழுக்கட்டை செய்யலாம். கோதுமை மாவை வாணலியில் சேர்த்து நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். கோதுமை காரப்பிடி கொழுக்கட்டைக்காக நம்ம கோதுமை மாவை வறுக்கிறோம். மாவை வறுத்து ஒரு பேசனில் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு, கால் இன்ச் அளவு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இந்த அளவு கொத்தமல்லியோடு சேர்த்து தண்ணீர் விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அரைச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆயில் விட்டு சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு பொரியவும் கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை பொரியவும் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட அரை முள்ளங்கி துருவி சேர்த்துக்கிறோம். இது எங்கள் மாடி தோட்டத்தில் வந்தது, ரொம்ப சாஃப்டாக பிங்காக இருந்தது, நல்லா இருந்தது, அதனால் நான் இதை சேர்க்குறேன். முள்ளங்கி வாசனை பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டீம் குக் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. வறுத்து வச்ச கோதுமை மாவோடு ஆட் பண்ணியிருக்கோம். இதை தண்ணீர் விட்டு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கொழுக்கட்டைக்காக கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கலாம். இது தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். 200 கிராம் மாவில் நமக்கு 15 கொழுக்கட்டை வரையும் கிடைக்கும். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நமக்கு ரெடி ஆயிரும். கோதுமை காரை பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். சுகர் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க விதவிதமாக இந்த மாதிரி ஸ்டீம் பண்ண ஐட்டம் செஞ்சு சாப்பிடுங்க. கைப்ளஸ் கிச்சனில் பிளேலிஸ்டில் கூட இந்த மாதிரி தனியாக வந்திருக்கு. என்னங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கைப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.